மயிலாடுதுறை, நாகை, நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாகவே தமிழகத்தில் 29 மிக கனமழை பெய்யும் என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருந்தது. இந்த நிலையில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, நெல்லை, ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் கணித்ததை போன்று இந்த மாதம் 26 வடகிழக்கு பருவமழை தொடங்கியது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கணிப்புகளை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை, நாகை, நெல்லை, ராமநாதபுரம், கன்னியாகுமரியில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று முதல் 4 தினங்களுக்கு மிக கனமழை தொடரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்டறியலாம். வேதவள்ளி, ஏற்கனவே 29 தமிழகத்தில் மிக கனமழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இன்று முதலே தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்ன விவரம்? மணிமாறன், நேற்று தெற்கு வங்கக்கடலுடைய மத்திய பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நிலப்பகுதிக்கு கிட்ட வர வர நமக்கு மழைக்கான வாய்ப்பும் அதிகரிக்குது. இப்ப அது தென்மேற்கு வங்கக்கடலுக்கு வந்துருச்சு. அதனாலதான் இன்றைக்கே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன இடங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, மயிலாடுதுறை, நாகை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, அதாவது தெற்கு தமிழகத்துல அந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கும் இல்லையா, அங்கதான் வந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அங்கு நெருங்கி வருது. அதே போல தஞ்சை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்கள்ல மிதமான மழை இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நெருங்கி வர வர இன்னும் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாளைய தினம் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. உள் மாவட்டங்களான தஞ்சை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நாளை முதல் சென்னையில கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை அடுத்து வரக்கூடிய 30-31 இந்த 2 நாட்களையும் மிக கனமழை தொடரும். கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைஞ்சு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மேற்கு நோக்கி நகர்ந்து மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அதுக்கு பிறகு அரபிக்கடல் அந்த பகுதியை செல்லும். தமிழகத்துல எந்த இடத்திலும் டைரக்டா வந்து கரையை கடந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இது புயலாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 4 நாட்கள், 28, 29, 30, 31 இந்த 4 நாட்கள்லயும் தமிழகத்துல பரவலாக மழை இருக்கும். கடலோர மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தமிழகத்துடைய கடலோர பகுதிகளில் 40-50 வேகத்துல காற்று வீச வாய்ப்பு இருக்கு. அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. 31 வரைக்கும் கனமழை இருக்கும். அதற்கு பிறகாக மழை படிப்படியாக குறைந்துடும். வடகிழக்கு பருவமழை தொடங்குதிலிருந்து முதல்ல உருவாகக்கூடிய சிஸ்டம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது முழுவதுமாக கடந்து சென்ற பிறகு அதற்கு பிறகாக அடுத்த சிஸ்டம் வரும். அதற்கு பிறகு மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிகரிக்கும். மணிமாறன், தமிழகத்தில் எத்தனை நாடுகளுக்கு மழை பொழியும், மழைக்கான காரணம் என்ன, மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தெளிவாக சொன்னமைக்கு நன்றி.